ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஆடட் ஸ்பைஸ் அண்ட் ஃப்ளேவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். தென் ஃபஸ்ட்டு எங்கே வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு வந்து பொங்கல் சீர் கொடுக்கலான்னு வந்திருந்தோம். அங்கே ரோட்டில் வந்து பூ வாங்க வந்து ஹஸ்பண்ட் நிப்பாட்டியிருந்தாங்க காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானி ஃபேமிலி ரோட்லேயே தான் ஸ்டே பண்ண ரோட்லேயே தான் சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தினம் தினம் லைஃப்பில் வந்து இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்புறோம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பெட்டர்னு நினச்சிக்கணும். அப்புறம் அங்கே வந்து ஒரு 2:00 போல் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனவுடனே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொரக்காய் வந்து காய்ச்சிருந்துச்சு. ஆடி மாதம் போட்டிருந்தாங்களாம். எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த சின்ன கொடி இவ்வளோ பெரிய வெயிட்டை தாங்கிட்டுருக்கு. 2 கிலோ 3 கிலோ அளவு சொரக்காய் வெயிட்டை. கடவுளோட படைப்பு பாருங்கள், எவ்வளோ அழகில்ல. அப்பா நான் இதை பார்த்த உடனே வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும்னு எடுத்துட்டேன். அதோட வீட்டுக்கு வந்து நாங்கள் 7 மணிக்கு தான் ரீச் ஆனோம். அங்கேருந்து வந்தவுடனே டயர்டாக இருக்குன்னு அப்புறம் படுத்துட்டேன். ஏர்லி மார்னிங் 6:00 வந்து எழுந்திரிச்சு பார்த்தேன். இங்கே கோலம்லாம் போட்டு அழகாக பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சு அதுக்கு பூ போட்டு இந்த மாதிரி கவுத்து வைக்கிறாங்க. அது மேலே ஈவினிங் பூஜை பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணிப்பாங்களாம். ஸோ கிராமங்களில் இது பழக்கம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. உங்களில் எத்தனை கிராமங்களுக்கு இது செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் வந்து சமையல்லாம் செஞ்சுட்டேன். அப்புறம் இங்கே இருக்க குட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம 90s கிட்ஸில் சாப்பிட்டு போகலாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த 2 ரூபாய் ஐஸு, அந்த ஜெல்லி, இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரே நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். சரி அப்படி வீடியோ எடுத்துக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். இதை டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருந்துச்சு, குட் வைப்பாக தான் இருந்துச்சு. அதோட மாடுலாம் கழுவ வந்து ஆற்றுக்கு போயிருந்தாங்க பசங்கள்லாம். அங்கேருந்து மீன் அந்த சிப்பிலாம் கொண்டு வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. சரி விளையாடட்டோன்னு அதையும் இது வீடியோலாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து மாலை கட்டுவாங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. வேப்பங்கொழுந்து அப்புறம் மாக்கொத்து ஆவாரம் பூ பூலாப்பூ இதெல்லாம் வச்சு கட்டுவாங்க. இந்த பூலாப்பூ கிட்னி ஸ்டோனுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாலை கட்டி பார்த்திங்கன்னா வந்து வண்டிங்களுக்கு வீட்டு வாசங்களுக்கு மாடுக்கெல்லாம் போடுவாங்க. அதோட அதுக்கு அங்கே சைடில் நடந்து போது இங்கே வந்து பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டீஸ் வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பொங்கல்லாம் வச்சுட்டு அப்புறம் மோட்டருக்கு வந்து பொங்கல் வந்து எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு மோட்டருக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் கும்பிடுவாங்க. சரி மோட்டருக்கு நானும் ஹஸ்பண்டும் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். என்ன ஒரு வியூ பார்த்தீங்களா? அந்த மயில் உட்காந்துட்டு இருக்கிறது, அந்த நெல்லுப்பா, இந்த நெல் வந்து இப்போ பச்சையாக இருக்குது, இன்னும் 1 மாதத்துக்கு அறுவடைக்கு வந்துடும். என்ன ஒரு அழகு தெரியுமா? இது பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக, இயற்கையான காற்று. இந்த மாதிரி மோட்டர் தண்ணிலலாம் எத்தனை பேர் குளிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்குங்கன்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் இருக்கும் போது ஆசைப்பட்டிருக்கேன், நடந்ததே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெருசு வளர்ந்தவுடனே இதெல்லாம் எனக்கு கிடைக்குது. என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணதுனால இந்த லைஃபு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் குழந்தைங்கள அலோவ் பண்ணுவேன், பிகாஸ் அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அவங்க அந்த ஃபீலாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் நான் குளித்தா ஊரே என்னதான் பார்க்கும். அதனால சும்மா காலை மட்டும் நினச்சிக்கிட்டு வந்துடுறது ஆசைக்கு. ஸோ இங்கே மோட்டருக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை சக்கரை பொங்கல் எத்தலை பார்க்கலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வியூவை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே ஊரை சுற்றி ஃபுல்லாக மயில், கண்ணு கெட்டின தூரம்லாம் நீங்கள் மயில் குரங்கெல்லாம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காலையில் கவுத்ததை வந்து இப்போ எடுத்துருவாங்க. பூஜை பண்ண போகிற டைம் எடுத்துகிட்டு தான் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 3 இலை போட்டு வாழைப்பழம் கரும்பு இதெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல், சாரி அந்த கற்கண்டு பொங்கல் வந்து செஞ்சு அது மேலே வாழைப்பழம் தயிர் இதெல்லாம் வந்து போட்டு வெல்லம்லாம் வச்சு தீபார்த்தனை வந்து காமிப்பாங்க. ஸோ எங்கே வந்து நம்ம மாடு கட்டுறோமோ அந்த இடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. ஏற்றி அங்கே பூஜை பண்ணிவிட்டு அந்த சாம்பிராணி பொங்கல்லாம் போட்டுட்டு மாட்டுக்கும் கற்பூரம் சாம்பிராணி பொங்கல்லாம் காமிப்போம். காமிச்சு எல்லாரும் வந்து பூஜை பண்ணிட்டு மத்தியானம் கொஞ்சம் வந்து அங்கே கொல்லையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாட்டு தீவனம் இதை கட் பண்ணியிருந்தாங்க, நான் ட்ரை பண்ணான்னு வாங்கினேன். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு வேலை பழகிக்கிட்டா வருமோன்னு தெரியல எனக்கு.
அதோட இங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லுக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. சோ பார்க்கும் போது அவ்வளவு ஆசையா இருந்துச்சு, நம்ம எல்லாம் இதெல்லாம் விளையாடினதே இல்லையா அப்படின்ட்டு. சோ அங்க கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துட்டு சோ அங்கிருந்து அதோட நாங்க கிளம்பிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6:30-7 கிளம்பிட்டு ஹோட்டல் வசந்த பவனில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.